வணக்கம் உறவுகள், இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நான் நிக்கிற இடம் வந்து புங்குடுதீவு. புங்குடுதீவில் இருக்கிற ஒரு வரலாற்று அடையாளமாக இல்லை தொல்லிய சின்னமாக இருக்கிற ஒரு இடத்தை தான் காட்ட போறோம். பெருக்கு மரம், எல்லாருக்கும் எதிரையும் நெடுந்தீவிலையும் ஒரு பெருக்கு மரம் இருக்குது, அதே நேரம் வந்து புங்குடுதீவிலையும் ஒரு பெருக்கு மரம் இருக்குது. பெருக்கு மரம் என்ற வந்து என்ன சொல்றாங்க, எத்தனையோ வருஷங்கள், 500 வருஷம், 1000 வருஷங்கள், ஒவ்வொரு வருஷங்களை அதனுடைய அடியை வச்சு கொண்டு கணிச்சு அதை ஒரு வரலாற்று இடமாக ஒரு தொல்லியலால பதாகைகள்லாம் போடப்பட்டு காட்சிப்படுத்திவிடும். அந்த மரம் வந்து என்ன சொல்ற ஒரு உயரங்கள் வந்து அவ்வளவு இருக்காது, ஆனால் அதனுடைய அடியல் வந்து தண்டுகள் எல்லாம் மொத்தமா இருக்கும். அந்த பெருக்கு மரமா இருக்கிற அந்த புங்குடுதீவில் இருக்கிற பெருக்கு மரம் தான் பார்க்க போறோம். வாங்கோ கண்ணாடிக்குள்ள போகும். இந்த பெருக்கு மரம் வந்து புங்குடுதீவில் வந்து கல்லடி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கல்லடி அம்மன் கோயிலடியில் நிற்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காணி ஒன்று இருக்குது, அந்த காணியிலான் வந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு, பெருக்கடி காணியின் உரிமையாளர் விஸ்வலிங்கம் ராசம்மா ஆறாம்பட்டாரம் புங்குடுதீவு. அண்டு ஒரு தனியார் வாழ காணிகளாக இருக்குது அந்த பெருக்கு மரம். இப்போ நான் உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பெருக்க மரம். இங்கே பார்த்தீங்கன்னா தொல்லியல் திணைக்களத்தால் வந்து ஒரு போட் ஒன்று போடப்பட்டிருக்கு. பெருக்கு மரம் ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கர் பிரதேசங்களை தாயமாக கொண்ட தாவரமாகும். பெரு என்ற சொல் தமிழில் யானையினை குறிப்பதாகும். எனவே இம்மரத்தினை தோல் பகுதியானது யானையின் தோல் பகுதியினை ஒத்திருப்பதால் இம்மரம் பெருக்கு மரம் என தமிழில் அழைக்கப்படுகிறது. பெருமளவு உலர் வலயங்களில் காணப்படுகிற இம்மரங்கள் உயரத்தால 120,000 லிட்டர் நீரினை சேர்த்து வைக்கக்கூடியதாம். அதே நேரம் வந்து இம்மரத்தின் இலை பூ காய் விதை என்பன மக்களது உணவு மற்றும் குறிப்பிடப்பட்ட தேவைகளுக்காக பண்டு தொட்டு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இப்படி அந்த விளக்கம் வந்து முன்னுக்கே வந்து தொல்லிய திணைக்களத்தால் வந்து இதில் போடப்பட்டிருக்கு. அப்படியே அந்த காணிக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருந்தோம்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து யாழ்ப்பாண வரலாற்று பெருமை வாய்ந்த மரபெருமை சின்னமாக புங்குடுது பெருக்கு மரம் சுற்றாடல் தொல்லிய திணைக்கள ஆலோசனைகளுடன் வந்து இது திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் 2020 மார்ச் மாதம். இதான் அந்த பெருக்கு மரம். நாங்கள் விசாரித்த இடத்துல வந்து அதில் அந்த கோயிலில் ரெண்டு அம்மாக்கள் சொல்லிச்சினோம் வந்து இது வந்து ஒரு 500 வருஷத்துக்கு மேற்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லினோம். இந்த எல்லாருக்கும் இந்த அடி கீழே இருக்கிற மரத்தின் அடியை வச்சு கொண்டு தான் இந்த மரங்களில் எத்தனை வருஷம் என்று காணிப்பினோம். புங்குடுதீவில் இருக்கிற பெருக்கு மரம் உண்மையிலேயே அந்த அதில் எழுதி போடப்பட்டிருந்த மாதிரி யானை வடிவத்தெலாம் இருக்குது. யானை இந்த உடல் அமைப்புலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு மொத்தமும் அதில் இருக்கிற அந்த தண்டில் இருக்கிற அந்த அதில் இருக்கிற இளைமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யானைந்த தோல் மாதிரி தான் இருக்குது. அதே நேரம் வந்து 120,000 தண்ணியை இழுத்து வைக்கக்கூடிய ஒரு மரம் என்று சொல்லி அதில் என்ன சொல்கிற தொல்லிய திணைக்களத்தால் அதில் போடப்பட்ட அந்த போட்டில் வந்திருந்தது. மே பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருக்குது, அவ்வளோ பெருசு பாருங்க. அதனுடைய அடிப்பகுதி இப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் தெரியுது, கல்லடி அம்மன் கோயில்னு சொல்கிறோம். அந்த கோயில் வந்து வேலைப்பாடு நடந்துகிட்டுருக்குது. நாங்கள் வந்து இந்த பெருக்கு மரத்தை பார்க்க வரணும்னு சொன்னால் புங்குடுதீவு சந்தியிலேருந்து ஏறத்தாழ ஒரு 3 கிலோமீட்டர் உட்பகுதிக்கு வரணும். புங்குடுதீவில் வந்து இப்போ நிறைய ஏராளமான இடங்கள் இருக்குது. அதில் வட்டாரம் ஒரு ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான மக்கள் வந்து இப்போ இல்லை. பெரும்பாலான வீடுகள் வெறுமையாகவும் பெரும்பாலான காணிகள் வெறுமையாக தான் இருக்குது. நாங்கள் வரைக்கும் பார்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் ஆனால் ஏராளமான கோயில்களும் அடையாளங்களும் பல பழமையான வீடுகள்லாம் இருந்து நாங்கள் வரைக்கும் பார்த்து கொண்டு வந்தோம். நாங்கள் அந்த வகையில் வந்து இங்கே வந்து பெருக்கு மரம் வந்து ஒரு தொல்லியல் சின்னமாக வந்து புங்குடுதீவில் இருக்குது பாருங்க. இதில் வந்து தொல்லிய திணைக்களத்தால் ஒரு போட்டு பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்குது. பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னம் தொல்லியல் மரபுரிமை சின்னமாகிய பெருக்கு மரத்தினை தொல்லியல் பணிப்பாளர் நாயகத்தின் எழுத்து மூல அனுமதியின்றி புனர்மானம் செய்தல், பேணுதல், திருத்த விலைகள் செய்தல், சேதப்படுத்துதல் மற்றும் செய்தல் அல்லது மேலதிக பகுதிகளை சேர்த்தல், சின்னங்களுக்கு பங்கம் ஏற்படுத்துதல், திருடுதல் அத்துடன் தேவையற்ற முறையில் அகழ்தல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளது. இப்படி அந்த இதில் வந்து ஒரு போட் இதிலேயும் போடப்பட்டிருக்குது. நாங்கள் முன்பக்கம் அந்த காணிந்த கேட்டடி அளவு வரைக்கு அதுலேயும் ஒரு போட் போடப்பட்டிருக்குது. இதுனா உயரம் வந்து அவ்வளவு உயரம் இல்லை. ஏன்னா உயரம் வந்து எங்களோட தென்னையில விட பதிவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பேம்பு நிற்குது. பேம்பு விட கொஞ்சம் தான் இந்த பெருக்கு மரத்தின் உயரம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு 30 அடிக்குள்ளான இதனோட உயரம் இருக்கும். ஆனால் அடிதான் வந்து
உயரத்தை விட கூட இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உயரத்துக்கு சமாந்தரமாக இருக்கு பாருங்க, இந்த அடியை பாருங்க, அவ்வளோ மொத்தம். இதில் நாங்கள் கற்பனையாக பார்க்க ஏராளமான முகங்கள் தெரிகிற மாதிரியும் இருக்கு. அது இருக்கிற அந்த கிளைமான் டெக்ஸ்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முகங்கள் மாதிரி எல்லாம் இருந்து, இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிருக முகம் தெரிகிற மாதிரி கிடக்குது. இந்த இது வேணும் எனக்கு தெரியுது, இதில் கண் இருக்கிற மாதிரி, இது வாய்ப்பகுதி. காண்டாம் மிருகம் காண்டாம் பெருக்க மருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கடல் ஆரம்பிக்குது. அங்கால இதுலேருந்து பார்த்தா நயனாதீவுன்னு தெரியும், அந்த அந்த காட்சியிலையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து நேராக பார்த்தா நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் வந்து தெரியக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க அதில் தெரியுறாம வந்து நயனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயம் அதில் தெரியுது. இதான் வந்து அந்த பெருக்கு மரத்தின் இலே, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சாதாரண ஒரு மாயிலேந்த சேப்பிலே இருக்குது, கொஞ்சம் அகலம். இந்த தண்டுகளும் சிலவில் பார்த்தா அப்படி மாயிலே மா தண்டுகள் மாதிரி, மா இந்த கட்டுகள் மாதிரி தான் கிடக்கு பாருங்க, மாமரத்தின் கட்டுகள் மாதிரி. ஆனால் அதில் எழுதி போடப்பட்டிருக்குது 120,000 தண்ணியை வந்து இழுத்து வைக்கக்கூடியதான். அதான் அந்த அடியும் பெருசாக இருக்குது. என்ன வரி மொத்தம் அங்குசன் மரம் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. என்ன இருக்கு இப்படி பாத்துருக்கா? பெருக்கு மரம் ஒரு கலம் பாக்கல, பெருக்கு மரம் தான் பாக்குறீங்க. எப்படி இருக்கு? அது இல்ல கல் இல்ல மரம் தானே. பேட்டி உடுக்க விருப்பம் இல்லைன்னு, இந்த மரம் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு மேற்பட்டதா இருக்கலாம்னு சொல்லி சொன்னா, அதே நேரம் வந்து தாங்கள் சின்னனா இருக்க சிறுவயதில் இருக்க வந்து இது அதே மாதிரியே இருக்கு, அதே தொட்டத்தோட இப்பயும் இருக்குன்னு மாதிரி சொன்னா, அவளுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 வயதுக்கு மேல வரும் நினைக்கிறேன். இப்போ இந்த மரம் வந்து அந்த அப்படியே இருக்குது, ஆனால் அந்த வருஷங்கள் அடியை வச்சு கொண்டு தான் கணிக்கிறோம் போடுங்க. மேலே தோட்டம் குறைவு, அதான் கீழால பேர்த்து கொண்டு போகுது. ஓ அங்கே சொன்னால் இங்கே வந்து இந்த காதலர்கள் வந்து பேர் இல்லாமல் எழுதின மிஞ்சு, இது வந்து எல்லாருக்கும் இந்த பழக்கமாக போச்சு. இப்போ மந்திரி மேலே போனால் மந்திரி மேலேயும் வந்து கிரிக்கி கிளந்தது, இருக்கிற தொல்லிய சின்னங்களில் வந்து இந்த பேர் எழுதுறது படங்குறது அது வந்து சில பேருக்கு அது பழக்கமாக இருக்குது. எல்லாம் வந்து செய்யக்கூடாது, இதிலே மொழி இருக்கு பாருங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் வந்து பேர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அழகான கிராமம், அது வந்து பல வளங்களை கொண்டது. இங்க வந்து புங்குடியில கண்ணகி அம்மன் கோயில் ஒன்று சொல்லி ஒன்று இருக்கு, அது அந்த அம்மன் வந்து தானா கடல்ல வந்து வந்த அம்மன், அது இப்ப பெரிய வளமாக அது அந்த புங்குடுதீவு பெருமக்கள் வெளிநாட்டுல இருக்கிற பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு 1000 கால் மண்டபம்
மாக ஒரு பெரிய ஒரு 400-500 சதுர மைல் பரப்பை கொண்ட ஒரு பிரதேசத்தில் அந்த கோயிலை இப்போ அமைக்கினோம். கட்டி வேலை நடந்துட்டுருக்கு. அது வந்து 1000 கால் மண்டபம். அந்த மண்டபம் கோபுரங்கள் 4 பக்கம் கோபுரம், அப்படி ஒரு பெரிய தலமாக அது அமையுது. இப்போ கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து அந்த அம்மன் வந்து கடல்ல இருந்து தானாத்தான் மிதந்து வந்தது. அதில் ஒரு பெருமை என்னென்று சொன்னால், அந்த அம்மனுக்கு அந்த பரிசத்தில் அந்த தேர்வடம் வந்து கடல் தான் மிதந்து வர்றது, வந்தெடுக்கிறவே அப்படியான ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன். அதே போல் ஊரதீவில் பானாவட சிவன் கோயில்ன்று இருக்கு, அதுவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில். தான் தோன்றி ஈஸ்வரர், அது தானாக தோன்றுனது. அங்கே வந்து இப்போ அதுவும் பெரிய அளவில் கட்டுவேல் நடந்துட்டுருக்கு. சுற்ற வர பெரிய கொட்டகை, அதுவும் ஒரு 400 சதுர மைல் பரப்பில் கொண்டதாக அந்த ஆலயத்தை இப்போ அமைச்சு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த புங்குடுதீவு வாழ்கின்ற இடம்பெயர்ந்த மக்களால் தான் அது புனரமைப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல் புங்குடுதீவில் வீராமல 9வட்டாரத்தில் வெளிச்சக்கூடு இருக்கு. அந்த உல்லாச பிரயாணிகளை கவரக்கூடிய விதமாக வெளிச்சக்கூடு. மற்றது இருபட்டியில் 4வட்டாரத்தில் இந்த பெருக்குமரம் இருக்குது. அதே போல் இஞ்சால புங்குடுதீவை சுற்றி அழகான கடல் வளத்தை கொண்டது. அந்த புங்குடுதீவு கண்ணியம்மன் கோயில் அடியில் அந்த கடல் வளம் ஒரு பாக் இப்போ கோல்பீஸ் மாதிரி ஒரு கடற்கரையை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வயல்கள் சூழ்ந்த பிரதேசமாக இருக்குது. புங்குடுதீவில் வந்து ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது, பெரியராய் குளம்ன்றது. அதெல்லாம் இங்கே மக்கள் அந்த வயல்களுக்கு தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சிறது. மற்றது இங்கே வந்து மாரி காலத்தில் தான் அந்த பெரும்போகன் தான் நெற்செய்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்னென்னு சொன்னால், நீங்களும் மாறும் புங்குடுதீவு பெருக்குமரம் பார்க்கணும்னு சொன்னால், நயனாதீவு போகிற வீதியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் உள்ள வரைக்கும் வந்து இந்த பெருக்குமரத்தின் போட் ஒன்று போடப்பட்டிருக்குது. அதில் கிலோமீட்டர்லாம் போட்டு போடப்பட்டிருக்குது. அதுக்குள்ளால் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் உள்ள வரவங்க உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருக்குமரம் இருக்குது. கல்லடி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில், அதாவது நல்லா உள்ள வரைக்கும் கடற்கரை பகுதியில் இருக்குது. உள்ளே நாங்கள் வார வீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் கொன்றுங்குழியமாக தான் இருக்குது. அதே நேரம் வந்து வீடுகள் ஆக்களும் குறைவாக இருக்குது. வீடுகள் வெறும் வீடுகளாக கூடுதலாக இருக்குது. நான் நினைக்கிறேன் இது முந்தைய இடப்பெயர்வு அப்புறம் ஆக்கள் வந்து குறைவான்னு நினைக்கிறேன். அங்கங்கே பெரிய காணி உள்ள வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் வீடுகளும் வந்து பெரிய வீடுகளாக இருக்குது. ஓகே ரவளே, இன்னொரு காலம் உங்களை சந்திக்கும் எப்படி வருகிறேன். என்று உங்கள் வல்லவை சுலக்ஷ். பாய் பாய்.